ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் சீசனில் வந்து நிறைய அண்ணன் தம்பிங்க வந்து விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து சூப்பராக மரண மாஸ் காட்டின ஒரு டாப் ஃபைவ் அண்ணன் தம்பிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஹஸ்ஸி, இன்னொருத்தர் வந்து டேவிட் ஹஸ்ஸி. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஐபிஎல் சீசனில் விளையாண்டுருக்காங்க. மைக்கேல் ஹஸ்ஸி வந்து மும்பையிலே விளையாண்டுருக்காரு, சென்னையில் தான் அதிக முறை விளையாண்டுருக்காரு. சென்னை அணியில் வந்து 2013 வந்து செம்மையாக வந்து விளையாண்டுருப்பாரு. 733 ரன்கள் அடித்து ஆரஞ்சு தொப்பியை வந்து மைக்கேல் ஹஸ்ஸி வந்து கைப்பற்றி இருப்பார். சென்னை அணிக்காக வந்து தன்னுடைய பங்களிப்பை அதிக முறை வந்து இவர் வந்து கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் ஹஸ்ஸி, இவர் வந்து சிஎஸ்கேயில் விளையாண்டுருக்காரு, பஞ்சாபில் விளையாண்டுருக்காரு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் வந்து விளையாண்டுருக்காரு. ஒரு 64 ஐபிஎல் போட்டிகளில் வந்து விளையாண்டுருக்காரு. ஆனாலுமே அதன் பிறகு வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, ரெண்டு பேருமே வந்து விளையாடுறது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் க்ருணால் பாண்டியா, ரெண்டு பேருமே வந்து மும்பை தான் வந்து ரெண்டு பேருக்கு தாயகம் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்திலேருந்து மும்பை அணியில் தான் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர் பிளேயர். ஹர்திக் பாண்டியா வந்து வேகப்பந்து வீச்சாளர், பேட்டிங்கும் பண்ணுவார். க்ருணால் பாண்டியா வந்து ஸ்பின் பவுலர். ரெண்டு பேருமே தொடர்ந்து வந்து ஐபிஎல் சீசனில் வந்து அசத்திட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து இந்திய அணியிலையும் வந்து அவங்களுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இரஃபான் பதான் மற்றும் யூசுப் பதான். இரஃபான் பதானை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அணியில் விளையாண்டுருக்காரு, டெல்லி அணியில் வந்து விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர், வேகப்பந்து வீச்சாளருமே கூட. இருந்தாலுமே வந்து தம்பி இன்னும் தொடர்ந்து விளையாண்டுட்டுருக்காரு. அண்ணன் வந்து அண்ணனுக்கு வந்து ஐபிஎல் போட்டியில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது கிடையாது. யூசுப் பதானை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து கோப்பையை வாங்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர். அதன் பிறகு வந்து கொல்கத்தா அணியில் அதிக முறை இவர் வந்து விளையாண்டுருக்காரு. இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் வந்து தொடர்ந்து வந்து விளையாண்டுருக்காரு. 160 மேற்பட்ட ஐபிஎல் போட்டிகளில் இவர் வந்து விளையாண்டுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது ஆல்வி மோர்கல் மற்றும் மோர்னே மோர்கல். ரெண்டு பேருமே வந்து சூப்பரான வேகப்பந்து வீச்சாளர்கள், நல்ல ஹைட்டாக இருக்கக்கூடிய பவுலர்ஸ். அதிலே ஆல்வி மோர்கல் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி வந்து 2010-11 வந்து கோப்பையை வாங்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். 2017-18 சீசனில் வந்து இவர் வந்து ஐபிஎல்ல விளையாடலை. மோர்னே மோர்களும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிளேயர். 2008 2016 வரைக்கும் விளையாண்டாரு, டெல்லி அணி, ராஜஸ்தான் அணி எல்லாம் விளையாண்டுருக்காரு. கடைசியாக வந்து கொல்கத்தா அணியில் தான் இவர் வந்து விளையாண்டாரு. மேலே சொன்ன 4 ஜோடியுமே ஏற்கனவே ஐபிஎல் வந்து சூப்பராக அசத்திட்டாங்க. இப்போ அடுத்ததாக வரக்கூடிய அண்ணன் தம்பி பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சஹர் மற்றும் ராகுல் சஹர். இவங்க வந்து சூப்பராக அசத்த போகிற பேர் அப்படின்னு வந்து சொல்லலாம். தீபக் சஹர் வந்து சிஎஸ்கே அணியில் வந்து விளையாண்டுட்டுருக்காரு. 2016 ரெண்டு போட்டியில் தான் விளையாண்டாரு, 2017 மூணு போட்டியில் தான் விளையாண்டாரு, 2018 வந்து 12 போட்டியில் விளையாண்டு சூப்பராக அசத்தியிருக்காரு. அதுமாதிரி சிஎஸ்கே அணிக்கு வந்து இந்த முறை வந்து முக்கியமான பந்து வீச்சாளராக இவர் இருப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது வந்து ராகுல் சஹர். ராகுல் சஹர் வந்து தீபக் சஹருடைய தம்பி. இவர் வந்து மும்பை அணியில் இருக்காரு. 2017 சீசனில் 3 போட்டியில் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. ஆனால் இந்த முறை இவருக்கு வந்து அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.